சார், இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் சார். இப்போ காக்டெயில் பொறுத்தளவுக்கு ஒரு 3 கிளச்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது வந்து டிடிஎஃப் வயலட்டு, டிஎஃப் வயலட்டு, அதேபோல் டைலூட் ப்ளூ, அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு ரிங் வெரைட்டிஸுங்க. இதெல்லாம் கண்ணூர் அந்த ப்ளூ சீரீஸ் கண்ணூர் அதோட பேருங்க. எல்லாமே ப்ரீடிங் பேர் தாங்க சார். எல்லாமே இப்போ எல்லாம் ப்ரீடிங் வந்து கொஞ்சம் வெயிலான ஸ்டாப் பண்ணி வச்சுங்க சார். ஆனால் உங்களுக்கு வந்து அவரே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 சிக்ஸு அசால்ட்ட கொடுக்குங்க. இது எல்லாமே பைனாப்பிள் ப்ளூ சீரீஸ் மிக்ஸ் ஆன பேர், எல்லாமே ப்ரீடிங் பேருங்க. இது 25 டேஸுங்க. இது ஹேண்ட் ஃபீடிங்க்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த சிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் வந்து நல்லா ஹேண்ட் ஃபீட் பண்ணி ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா டேம் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பேர்ட்ஸ் ஃபார்ம். ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்ம்னுடைய வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் நிறையா இருக்குது, அதேமாரி நாட்டுக்கோழிகள், அதாவது பெருவிடை நாட்டுக்கோழிகள் இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் பேர்ட்ஸ் தான். இங்கே பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபீட் சிக்கிலிருந்தே இருக்குதுங்க. இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தான் இருக்குது. எல்லா விதமான பேர்ட்ஸுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற எந்த பேர்ட்ஸுமே இருக்குது, அதை எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த பேர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபார்மு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இவரோடது 3வது வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறையா நாட்டுக்கோழிகளும் பார்த்துருப்பீங்க. வணக்கம். நம்ம பேர், நம்ம ஊர் எல்லாம் சொல்லிடலாங்களா? கண்டிப்பாக சார். யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணபிரபுங்க. என்னுடைய மனைவி டாக்டர் லாவணேஸ்வரி தான் இந்த ஃபார்ம் எல்லாமே ரன் பண்ணிருக்காரு. நான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸும் சப்போர்ட்டாக இருந்துருக்கிறேங்க. நம்ம ஃபார்ம் எங்கே லொக்கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் கொடிஞ்சாம்பாறை வட்டம் எலிப்பாறை எங்கள் ஏரியாவில் இருக்குங்க. இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் வருங்க. பாலக்காட்டிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டரு, இப்போ கோயம்புத்தூர் 30 கிலோமீட்டரு, இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க. மெயின் ரோட்டில் இருக்குது, யாருக்காலும் வரக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்மோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா கார்டன்ஸ் அண்ட் ஃபார்ம் எலிப்பாறை இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. நம்ம என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுக்கலாம் பார்த்தா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் இங்கே ப்ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு 2012 ஃபார்ம் ரன் பண்ணி போயிட்டுருக்குங்க. நம்ம பேசிக் லெவலேருந்து எல்லா மியூட்டேஷனும் வச்சுருக்கேன் சார். ஏன்னா கஸ்டமர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அப்போ அவங்க டேஸ்ட் மாதிரி எல்லா வெரைட்டிஸ் இருந்தால் தான் வந்து அவங்களும் ப்ரீட் பண்ண விருப்பப்பட்டு வாங்குவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஃபார்ம் கம் சேல்ஸ் கவுண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நிறைய பேர் ஃபார்ம் வச்சுருப்பாங்க, சேல்ஸ் இருக்காது. நிறைய பேர் பெட் ஷாப் வச்சுருப்பாங்க, நான் ஃபார்ம் இருக்காது. ஆனால் டைரெக்டாக நம்ம இங்கே ஃபார்ம்லேருந்தே சேல்ஸ் பண்ணுறோம். நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது ஹேண்ட் ஃபீட் கேட்டோம்னா டைரெக்டாக ஃபார்ம்லேருந்து பொறிச்ச குஞ்சு அப்படியே பேரண்ட்ஸ்லேருந்து எடுத்து வந்து நம்ம கொடுக்குறோம். நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுக்க முடியுது. ஆப்பிரிக்கன் நிறைய மியூட்டேஷன் கொடுக்க முடியுது. காக்டெயிலில் நிறைய மியூட்டேஷன் கொடுக்க முடியுது. கண்ணூர்னா மியூட்டேஷன் கொடுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு வெரைட்டிலையும் வந்து ஃபிஞ்சர்ஸில் மியூட்டேஷன் இருக்குது. நார்மல் லவ் பேர்ட்ஸில், ஸ்பேங்கிள்ஸு, ரெடி லவ் பேர்ட்ஸு நிறைய மியூட்டேஷன் இருக்குங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி கேட்கணும் அதை தான் செய்யலாம் சொல்லி. நம்ம பேசிக் லெவல்லேருந்து நார்மல் லவ் பேர்ட்ஸ்லேருந்து ஃபிஞ்சர்ஸ்லேருந்து மியூட்டேஷன் ஃபிஞ்சர்ஸ்லேருந்து, அதே போல் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கூட ரிங்கு நான் ரிங் வெரைட்டிஸு, அதே போல் கண்ணூரில் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கண்ணூர், எல்லோ ஷெட் கண்ணூர், க்ரீன் சீக் கண்ணூர், ப்ளூ க்ரீன் சீக் கண்ணூர், அந்த மாதிரி வெரைட்டிஸு. காக்டெயிலு க்ரே காக்டெயில், லுட்டினோ காக்டெயில், ஆல்பினோ சீரீஸு, அதே போல் லுட்டினோ சீரீஸு, பைடி சீரீஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிங்க. இந்த மாதிரி பல மியூட்டேஷன்ஸும் ஷோக்ராஸ் லவ் பேர்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிட்டுக்கோங்க. இன்னும் சன்னு அதுக்கு கொக்டோ இந்த மாதிரிலாம் போகலீங்க. ஏன்னா இதே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். இவ்வளோ வந்து நம்ம ஒரு லேபர் வச்சு இதுக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறனால இப்போ இந்தளவுக்கு பண்ணிட்டுருங்க சார். ஃபியூச்சரில் எப்படி கஸ்டமர்ஸ் டிமாண்ட் வருதோ அதுக்கு மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். லுட்டினோ சீரீஸ் இருக்குங்க. சிலதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீடிங் இருக்குன்னா உள்ள கொடுக்குது. இங்கே பாருங்கம்மா, இதை வந்து லுட்டினோ ஆரஞ்சு ஆப்லைன் சொல்லுவாங்க. அது பேரண்ட்ஸ் வந்து ஆரஞ்சு ஆப்லைன், அதே போல் ரெட் ஆப்லைன் இருக்குது. இதெல்லாம் சிக்ஸ் பொறிச்சிக்கிறனால வந்து உள்ளுக்குள்ளே இருக்குங்க. இப்போ சிக்ஸ் பார்த்திங்கன்னா வழி சிக்ஸ் வந்துருக்குது பாருங்க, அதான் வந்து ரெட் ஆப்லைன் சிக்ஸ் இறங்கிருக்குது. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா லுட்டினோ சீரீஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீடிங் பாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சிக்ஸ் இருக்கும் பார்க்குறீங்க இல்லைங்களா. இதான் வந்து 2 சிக்ஸு. இது வந்து ஒரு 20 டேஸ் இருக்குங்க இந்த சிக்ஸுக்கு. வெளியே எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு இன்னொரு 5 டேஸ் போகணுங்க. ஒரு 25 டேஸ் ஆகும்போது நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி சைஸ் இருக்குது. இன்னும் இது க்ரோ ஆகி வரலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸுங்க. இது ஹேண்ட் ஃபீடிங்க்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த சிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் வந்து நல்லா ஹேண்ட் ஃபீட் பண்ணி ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா டேம் பண்ணிக்கலாம்,
ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து கண்ணூர் வெரைட்டிஸ் இருக்குது. கண்ணூர் வெரைட்டிஸ் எல்லோ ஷேடு ஹைப்பர் ரெட் ஃபேக்டரி கண்ணூர் இருக்குது. அதை வந்து நான் நார்மல் ஷேடு இருக்குங்க. பைனாப்பிள் கண்ணூர் இருக்குது, பைனாப்பிள் ஹைப்பர் ரெட் ஃபேக்டரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையான ப்ரீடிங்கில் உள்ளே போய் படிச்சுட்டுங்க, அதனால் வெளியே தெரியாது, அதனால் அப்படி பண்ணுங்க. இது வந்து பைனாப்பிள் கண்ணூருங்க. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காலனி ப்ரீடிங்கு. மேலே வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து எல்லா பக்கமும் ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டிப்பேன். அந்த எல்லா பக்கம் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து அது வந்து விருப்பப்பட்ட இடத்துல வந்து அதிலேயே வந்து ப்ரீடிங் போய்க்க. அதுக்கு எந்த பாக்ஸ் தேவையோ அந்த பாக்ஸ் வந்து அதிலாவே சூஸ் பண்ணிக்கங்க. இது எல்லாம் வந்து க்ரீன் பீச் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் க்ரீன் பீச் வெரைட்டியும். ஆமாம், லுட்டினோவை விட இது ரேட்டு கம்மியாக தான் வருங்க. லுட்டினோ வந்து டிமாண்ட் ஜாஸ்தி, இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் வரும். இது அதனால் வந்து நமக்கு காலனி பீடிங் விட்டிங்கன்னா பல மல்டி கலர்ஸில் வருங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் இங்கே விட்டுருக்குறங்க. ஒரு 30 பாக்ஸ் பக்கம் வச்சுக்கிறோம். அவங்க விருப்பப்பட்ட பாக்ஸ் போய்க்குவாங்க, பீட் ஆகிக்குவாங்க. அது அந்த மாதிரி வச்சுக்கங்க. அப்புறம் இது வந்து காலனி செட்டப்பில் ரெட்டை லவ் பேர்ட்ஸ் இருக்குங்க. ரெட்டை லவ் பேர்ட்ஸ் காலனி செட்டப் வச்சு இப்போ போட்டோ வச்சு கொடுத்துக்குறோம். அதுக்கு தேவைப்பட்ட விருப்பப்பட்ட போட்டோ அதையே செல் பண்ணி அது ப்ரீடிங் போயிங்க. சரிங்களா, அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 18 ரேக்குங்க. இது வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் செட்டப்னு சொல்லுவாங்க. மேலே இது இது எல்லாம் இது லுட்டினோ சீரீஸானுங்க. எல்லாம் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் லுட்டினோ ப்ரீடிங் பேருங்க. இது என்ன சைஸுங்க பாக்ஸ்? இது வந்து கேஜி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 அந்த சைஸ் வருங்க. ஆ, 1.5 ஆகலைங்க, 1.5 உயரம், 2.5 நீளம். அதனால் 2 to 1.5 to 1.5 சொல்லுவாங்க அந்த சைஸ் வந்துருக்கு. ஆப்பிரிக்கனோட ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸு. 2 to 2 வச்சாலும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஃப்ளையிங் நல்லா கிடைக்கும். அப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 18 ரேக்குமே வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆப்பிரிக்கன்ஸ் தான் இருக்குங்க. இந்த மொத்தமாகவே வந்து லாங்கர் பார்க்கும் 18 ரேக் இருக்குங்க. எல்லாமே ஃபுல்லாகவே ஆப்பிரிக்கன்ஸ் தான் பண்ணிட்டுக்கிறோம். காக்டெயில்ஸோட கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 to 1.5 to 1.5 சொல்லுவாங்க அந்த சைஸில். அது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் பக்கம் நம்ம ப்ரீட் பண்ணிட்டுருங்க. இப்போ இந்த 3 to 1.5 பீஸ் பண்ணலாம். ஒரு பேருங்க, ஒரு ஜோடி. 3 நீளம், 1.5 அகலம், 1.5 உயருங்க. இது வந்து மொத்தமாக வந்து ஒரு பல ஷெட்லேயும் நம்ம பண்ணுக்கு ப்ரீட் பண்ணிட்டுருக்கோம். இது 1 of 3 variety மட்டும்தானுங்க. அது டோட்டலாக ஒரு 40 பேர் பக்கம் நம்ம காக்டெயில் வந்து ப்ரீடிங் பண்ணிட்டுருங்க. காக்டெயில் இதே மாதிரி முட்டை வச்சு எல்லாமே அவங்களே இடம் பண்ணிக்கலாம். இது ப்ரீடிங் பாக்ஸ் உள்ளே வச்சுக்கிறோம், வெளியும் வைக்கல, உள்ளே வைக்கலாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா லுட்டினோ ஹேண்ட் ஃபிட் சிக்கு பாருங்க, எடுத்து காணிக்கிறேன். இது லுட்டினோட ஹேண்ட் பிடிச்சிருக்கு. இது வந்து இப்போ கரெக்டாக ஹேண்ட் பிடி ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. இது வெளியே கஸ்டமர்ஸ் வாங்கி போனோன்னா டேம் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். இல்லைங்க, அதாவது நம்ம நல்லா ஃபுட்டு கொடுத்து நல்லா கேர் பண்ணிட்டோன்னா 3 to 4 வரைக்கும் கிடைக்குங்க. இது ஆல்ரெடி நம்ம 2 வந்து ஹேண்ட் பிடி கொடுத்துட்டோம். இப்போ 1 அதில் இருக்குங்க. சார், இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஏற்கனவே சொன்னேன், நமக்கு ஒரு 40 பேர் காக்டெயில் இருந்தேன். அங்கே ஒரு 10 பேர் வச்சுருக்கேன் சார். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல ஒரு 15 பேர் இங்கே இருக்குங்க. சரிங்க, அப்படியே ஒவ்வொரு ஃபேமிலியாக நம்ம செட் பண்ணிக்கிறோங்க சார். ஸோ இது வந்து இது ஒயிட் ஃபேஸுங்க. ஒயிட் ஃபேஸ் மேலு, ஒயிட் ஃபேஸ் ஃபீமேலு. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் பேர் வெரைட்டி இருக்குங்க. இது வந்து கிரே அண்ட் ஃபானு. ஆ, அப்படி இதில் வந்து லுட்டினோங்க. இதில் ரெண்டுமே வந்து உள்ளதையும் ப்ரீடிங் படுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ப்ரீடிங்லாம் அடப்படுத்திருப்பாங்க. இது பாருங்க, ஒயிட் ஃபேஸ் மேலு. சரிங்களா, அதே போல் உள்ளுக்குள்ள வந்து ஒயிட், இது கிரே ஃபீமேலு. ஒயிட் ஃபேஸ் மேலு, கிரே ஃபீமேலு. இது வந்து பேசிக் சீரீஸுங்க. இதெல்லாம் பேசிக் சீரீஸு. இது போக ஆல்பியோ சீரீஸ் இருக்குது. நம்ம அந்த ஃபார்மில் பார்த்தோம். ஆல்பியோ சீரீஸ் வந்து நம்ம அது க்ளோஸாக கவர் பண்ணல. ஆல்பியோ சீரீஸில் இருக்குது நிறைய பை வெரைட்டி. நிறைய ஆல்பியோ சீரீஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குதுங்க. பேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய ப்ரீடிங் பாக்ஸ்களை பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு முட்டை போட்டு எல்லாம் அடப்படுத்துங்க. இது வந்து லுட்டினோ சீரீஸு. மேல் ஃபீமேல் ரெண்டுமே லுட்டினோ தான். இது ப்ரீடிங்காக முட்டை போட்டு அடப்படுத்துட்டுருங்க. ஹேண்ட் பிடி சிக்ஸ் வேணால் ஹேண்ட் பிடி சிக்ஸ் கொடுக்கலாம். செமி அடல்ட் வேணால் செமி அடல்ட் கொடுக்கலாம். இல்லை ப்ரீடிங் பேர்ஸ் வேணால் ப்ரீடிங் பேர் கொடுக்கலாம். அடல்ட் வேணால் அடல்ட் கொடுக்கலாம். அப்படி எல்லாமே கொடுக்கலாம் சார். எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கண்டிஷன் ப்ரீட் பண்ணிருக்கோம். இது ஃபுட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா பரவாயில்ல. என்னெல்லாம் கொடுப்பீங்க? ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் மிக்ஸ் இருக்குங்க. தேனா சீட் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கிங்க. சன்ஃப்ளவர் சீட் எல்லாம் போட்டு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டெய்லியும் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்குங்க. ஊற வச்ச தானியங்கள், அது பல வெரைட்டியான தானியம் இருக்குதுங்க. சாதாரண கோதுமையை ஸ்டார்ட் பண்ணி பச்சை கொண்டக்கடலை, பச்சை பயிர், இந்த பச்சை பட்டாணி, தட்டைப்பயிர், இந்த மாதிரி எல்லா தானியங்களும் ஊற வச்சு முளைக்கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. ஆனால் நமக்கு முளைக்கட்டக்குள்ள டைம் இல்லாதனால நம்ம ஊற வச்சு தனியாக போடுறோம். அதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டிலையும் பார்த்தீங்கன்னு தெரியும் அங்கே வந்து தினைக்கு வந்து ஒரு தனியாக ஒரு தட்டம் வச்சுருப்பேங்க. அது போக வச்சிங்கன்னா இது இங்கே ஒரு பிளேட் வச்சுருக்கு பாருங்க. இந்த பிளேட் வந்து ஊற வச்சு தானியம் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேங்க. ஆனால் ஊற வச்சு தானியம் போட்டு கொடுத்தோம், அதில் 5 days கழகிடுவோம். அது போக தண்ணி ஒரு கப்பில் நம்ம உள்ள வச்சு கொடுத்துருங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும். அது போக கால்சியம் பிளாக் வச்சு கொடுத்துருவோம்.
இந்த மாதிரி கண்டினியூஸாக அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லா ஃபுட்டுமே வந்து ப்ராப்பர் டைமிங்க்கு நம்ம வச்சு கொடுத்துட்றோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் கண்ணூர் அந்த ப்ளூ சீரீஸ் கண்ணூர் அதோட பேருங்க எல்லாமே ப்ரீடிங் பேர் தாங்க சார். எல்லாமே இப்போ எல்லாம் ப்ரீடிங் வந்து கொஞ்சம் வெயிலான ஸ்டாப் பண்ணி வச்சுங்க சார். ஆனால் உங்களுக்கு வந்து அவரே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3-6 அசார்ட்டில் கொடுக்குங்க. இது எல்லாமே பைனாப்பிள் ப்ளூ சீரீஸ் மிக்ஸான பேர், எல்லாமே ப்ரீடிங் பேருங்க. ஒவ்வொன்று வந்து முட்டையில் படுத்திருக்கோம், ஒவ்வொன்று வெளியே ரெஸ்ட்டில் இருக்குங்க சார். காலையும் ப்ரீடிங் விட்டுருங்க. இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை விட்டுருக்குறோம், ஒரு 10-12 பாக்ஸ் கீழே வச்சுருக்கிறோம். அந்த பாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா அதுவே எல்லாம் நெஸ்டிங் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நெஸ்டிங் ஃபார்ம் பண்ணி அதுவே வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் முட்டை போட்டு அதுக்கே குஞ்சு பொடிச்சுங்க. இல்லை குஞ்சு வெளியே வரனால ஹேண்ட் பிடி சிக்ஸ் கட்டுற ஹேண்ட் பிடி சிக் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நெசோட்டான சிக்ஸ் கட்டுற நெசோட்டான கொடுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு இந்த காலனி ப்ரீடு விடுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஒரே பக்கம் தீவன் தண்ணி வச்சா போதும். கீழே பாருங்கள் தீவன் தண்ணி வச்சுக்கிறோம். ஒரே பக்கம் பெரிய அளவுக்கு தீவனமும் தண்ணியும் ஸ்போர்ட்ஸ் போர் வச்சோம்னா அங்கேருந்தே எல்லாமே எடுத்து போய்க்குவாங்க. ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பொறிக்கும் போது சில நேரம் மற்ற பேர்ட்ஸ் கொத்தலாம் கடிக்கலாம், அப்படி ஒரு சான்ஸ் இருக்குங்க. நம்பர் ஆஃப் சிக்ஸ் வந்து கிடைக்க கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து பேர்ட்ஸ் சேஃபாக இருக்குது பிரச்சனை இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. காலனி ப்ரீடில் வந்து இது பேரெல்லாம் மாறி மாறி போயிருக்கேன், கலர் சேஞ்ச் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் சார். அது நமக்கு நல்லது தானுங்க. மியூட்டேஷன் வந்து சிக்ஸ் வந்து அதிகமாக கலர் சேஞ்ச் கிடைக்கிது, நமக்கு ஒரு ப்ராஃபிட் தானுங்க. அதேபோல் உங்களுக்கு சிக்ஸு பேரண்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அப்படி மாறாதுங்க. ஒவ்வொன்றுக்குள்ளே ஒன்று பாண்டிங் ஆயிடுச்சுன்னா அது கூட அதுக்கு மட்டும்தான் பாண்டிங் ஆகி உள்ளே இருக்குங்க. வேறு இது கூட வந்து அது கம்பைன் ஆகி அப்படி மாறி போகாது. ப்ரீடிங் பேர் வந்து எல்லோ ஷேடு, க்ரீன் ஃபிஷரு அந்த மாதிரி வெரைட்டிஸாக எல்லாம் ப்ரீடிங் போட்டுங்க. எல்லாம் ஒரு ஆவரேஜாக சுமாரான ஒரு ரேட்டில் பேரை போட்டுங்க. ரொம்ப ஹைப்ரீடெல்லாம் எதுவும் போடலிங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் விட்டுருக்குங்க. அது வந்து கொஞ்சம் மட்டும் இங்கே போய் ப்ரீட் பண்ணுங்கள். முதல்ல நிறைய ப்ரீட் பண்ணோம், அந்தளவுக்கு காலனி ப்ரீடிங் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து அளவாக வந்து எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெயின்போ மியூட்டேஷன் மிக்ஸ் தான் இருக்குங்க, அதை விட்டு தருவேன் சார். இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே லூட்ரியோ சீரீஸ் சார். இப்போ என்ன இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் ப்ரீடிங் தான் இருக்குங்க. அதனால தான் வந்து பேர்ட்ஸ் வந்து எப்பவும் வெளியே வர்றதில்லை பார்த்திங்கன்னா. உங்களுக்கு எல்லாம் உள்ள எக்லே பண்ணிக்கோம் பார்த்திங்களா, எல்லாம் எக்லே பண்ணிக்க எல்லாமே அடையில் இருக்குது சார். ஆமாம் சார், எல்லாமே வந்து என்ன சார் இருக்குது சார், ஒரு மேக்ஸிமம் 6 எக்கு பக்கம் வைக்கிங்க. சில நேரம் எதாவது பழசு பொறிக்காம இருந்தாலும் நம்ம மாற்ற மாட்டோம்னா அது உள்ளே இருக்கும். இதில் பாருங்கள், இது குஞ்சு பொறிச்சிருக்குது. இதெல்லாம் கரெக்டான ஹேண்ட் பிடிச் ஸ்டேஜ்லேயும் கரெக்டான குஞ்சு. இது வந்து ஆப்பிரிக்கன் லுட்டின பிச்சோட சிக்குங்க. ஒரு பேரண்ட்ஸ் வழி இருக்குது பாருங்கள். அப்போ இந்த மாதிரி இதில் எல்லாமே வந்து லுட்டினோ சீரீஸு இந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு மாவோ மாஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மாவோ டைப்பு. இது வந்து பீச் வெரைட்டிஸ், எல்லாமே பீச் வெரைட்டிங்க, ரிங் வெரைட்டி, நான் ரிங் வெரைட்டிங்க சரிங்களா. அங்கே அப்படியே வந்து காலனி ப்ரீடிங் பார்த்து எல்லாம் பார்த்திங்கன்னா ரிங் வெரைட்டிஸு எல்லாமே இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தானுங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போது இது மாதிரி தனித்தனியாக பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று தண்ணி வச்சிருப்போம், ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கல் தண்ணி வச்சுருப்போங்க. ஒன்றில் ஸ்ப்ரவுட்ஸ் போகிறக்கு ஊற வச்சு தானியம் போகிறக்கு வச்சுருப்போம். இன்னும் வச்சு தேனை சீட் மிக்ஸ் போகிறக்கு ஒரு வச்சுருப்போம். அப்படி மூணு வச்சுருப்போங்க. டெய்லியும் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கொண்டு போட்டுருங்க. தண்ணி இருக்காங்க வந்து லேபர் வந்து டெய்லி எல்லா பக்கம் செக் பண்ணிக்குவாங்க சார். இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் டைமில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் சார். இப்போ காக்டெயில் பொறுத்தளவுக்கு ஒரு 3 கிளச்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கறது ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ் பண்ணுங்க. இது வந்து எப்படின்னா கேஜ் வந்தீங்கன்னா ஒரு 6 அடி நீளம் இருக்குங்க, ஒரு 2.5-3 அடி அகலம் இருக்குங்க. ஆனால் பேர்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ளை ஆகும். உங்களுக்கு வந்து இங்கே நல்லா ஊற வச்சு தானியம் வச்சு நல்லா கொடுப்பேங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியான பேர்டுங்க. ஆல்பினோ சீரீஸில் உங்களுக்கு வி பைடு, ஆல்பினோ பைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஹெவி பைடுங்க. இந்த மாதிரி பேர் எல்லாம் ஹெவி பேர் எல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளைட் கொடுத்து நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து பாடி கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடி ப்ரீடிங் கொண்டு வரோம் சார். அதுக்காக நம்ம வந்து தற்போதைக்கு இங்கே எல்லாம் வந்து ரெஸ்ட்டில் வச்சுங்க. இந்த ரூமே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட ஃப்ரீ ஃப்ளைட்காக மட்டுமே நம்ம அந்த ரூம் யூஸ் பண்ணுறோங்க. இது வந்து அடுத்த லெவலில் வந்து நம்ம காலனி ப்ரீடிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஃபுல்லாக வந்து தற்போதைக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஎஃப் வயலட்டு, டிஎஃப் வயலட்டு, அதேபோல் டைலூட் ப்ளூ அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு ரிங் வெரைட்டிஸுங்க. இதெல்லாம் அடுத்து காலனி ப்ரீடிங் செட்டப்புக்கு ரெடியாக வச்சுருக்கோம் பேரண்ட்ஸ். சார் இதில் பார்த்திங்கன்னா எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பேங்கிள் வெரைட்டிஸு லவ் பேர்ட்ஸ் நார்மல் ஸ்பேங்கிள்ஸ் இருக்குங்க, ரெயின்போ ஸ்பேங்கிள்ஸ் இருக்குது, எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிள்ஸ் இருக்குங்க. இது வந்து எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிள்ஸ் நல்ல ஒரு ரெயின்போ கலரேஷனோடு இருக்கும். இது நல்லா க்ளோஸ் அப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல அதோட கலரேஷன் வந்து நல்ல ஒரு ரெயின்போ கலரேஷன் வரும். உங்களுக்கு எல்லாம் மிக்சடு கலர்ஸாக இருக்கும், எல்லாமே எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிள்ஸு. இதெல்லாம் காலனி ப்ரீடிங் விட்டுருக்குங்க. மேலே ஒரு 6 பேர் விட்டுருக்குங்க, கீழே ஒரு 6 பேர் விட்டுருக்குங்க. அதனால் இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ப்ரீடிங் ஆகிக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எல்லோ ஃபேஸ் பேங்கிலோட காலனி தானுங்க. மேலே 5 பேர் வரைக்கும் கீழே வச்சுங்க. எல்லாம் அவங்கவுங்க ஒரு பேர் சேர்ந்து அவங்க பாக்ஸ் போய்க்குவாங்க, ப்ரீடிங் ஆகி சிக்ஸ் எடுத்துக்குவாங்க சார். அதுபோக இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு
எல்லோ ஷேடுக்கான ஒரு பேர், அது ஹைப்பர் ரெட் ஃபைட்டர் உள்ள எல்லோ ஷேடுக்கான ஒரு பேர் இருக்குங்க. நல்லா க்ளோஸ் ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஹைப்பர் ரெட் ஃபைட்டராக இருக்கும். இது ஒரு பேருங்க. அதேபோல் கீழே க்ரீன் சீக்கான ஒரு பேர். இப்படியெல்லாம் கண்ணூர் ஒரு 20 பேர்ஸ் பக்கம் நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கீங்க. இல்லை ஹேண்ட் பிடிச்சிக்கு எப்படி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தான் ஹேண்ட் பிடிச்சிக்கு கொடுத்துறோம். இல்லை செமி அடல் வேணால் செமி அடல் கொடுக்குறேங்க. சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட்டேஷன் ஃபிஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு 2B, BB, பிளாக் சீக்கு, அதேபோல் ஆஃப் ஆரஞ்சு, ஃப்ளோரிடா, அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. 2B வேணால் பிளாக் சீக்கு, பிளாக் ப்ரெஸ் தான் இருக்குங்க. 3B வேணால் பிளாக் சீக்கு, பிளாக் ப்ரெஸ்ட்டு, பிளாக் பாடியாக இருக்குங்க. அப்படி பல வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஜம்போ ஃபிஞ்சர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி பல மியூட்டேஷன் ஃபிஞ்சர்ஸ், பென்குயின் ஃபிஞ்சர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல மியூட்டேஷன் ஃபிஞ்சர்ஸ் வந்து இங்கே நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கேன். இது மியூட்டேஷன் ஃபிஞ்சர்ஸ் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இது ஒரு 30 பேர் பக்கம் இங்கே ப்ரீடிங் போட்டுருக்குங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் போட்டிருக்கேன். ஃபிஞ்சர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போட கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அதுக்காக எல்லாம் மியூட்டேஷன் ஃபிஞ்சர்ஸ் அப்படிங்கனால அந்தந்த மியூட்டேஷன் அதை போட்டுருங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்காலி ஃபிஞ்சர்ஸும் நம்ம ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேர்ட்ஸ் ஃபார்மோட சேல்ஸ் கவுண்டர் சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி இருக்கிறதுல ஃபார்ம் பார்த்தீங்க இவ்வளோ நேரம், அதோட பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னெல்லாம் சேல்ஸ் இருக்கோ அல்ல இங்கே வந்து இண்டிவிஜுவலாக எல்லாம் வந்து ஒவ்வொரு பேரை நம்ம சேல்ஸுக்கு போட்டுறேங்க. இது காக்டெயில், கண்ணூர், ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே பேர் போட்டு வச்சுருக்கேன். கஸ்டமர்ஸ் ஆமாம் எல்லாமே சேல்ஸுங்க. அப்போ கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா டைரெக்டாக இங்கே தான் கூப்பிட்டு வரேங்க. எல்லாத்தையும் நம்ம ஃபார்மர் கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா ஃபார்மர் போனாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் சிக்கலாக பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்க நம்ம வந்து எல்லாம் இங்கேயே கொண்டு போடுறேங்க. இங்கே வந்து கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க, பார்த்து முடிச்சு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பமான பேர்ட்ஸ் வந்து அவங்க தேவைக்கேற்ப செலக்ட் பண்ணிக்கிறாங்க. டாக்டர்ஸ் நிறைய மியூட்டேஷன் வச்சுருக்கேன். அதில் வந்து அவங்களுக்கு தேவையான பேர்ட்ஸ் எல்லாமே பேர் பேர் போடுங்க, எல்லாமே அடல்ட்டு பேர் இருக்குங்க. அவங்க விருப்பப்பட்டது அவங்களே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே ஆப்ஷன் இருக்குது. அவங்க தேவையான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து தான் நம்ம வந்து செலெக்ஷன் கொடுக்குறங்க. எதையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை. அது ஹெலிகாப்டர் லவ் பேர்ட்ஸுங்க தான். அது ஃபீமேல் இருக்குங்க. பின்னா கூட இருக்குது. எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிள்ஸு இருக்குது, வைல்ட் ஸ்பேங்கிள் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேங்கிள் வெரைட்டிஸ் சேல்ஸ் கொடுத்ததெல்லாம் இருக்குதுங்க. அதுபோக நார்மல் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அங்கே நெஸ்ட் அவுட் ஆகிறதெல்லாம் இங்கே சேல்ஸ் கொண்டு வரேங்க. அதுபோக நார்மல் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, நார்மல் ஃபிஞ்சர்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் காணிக்காக நம்ம எல்லா வெரைட்டிஸும் வச்சுக்கிறோங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ப்ரீடிங் ஒரு ப்ரீடிங் தேவைன்னா ஏ டு செட் எல்லாமே கஸ்டமர்ஸ் கேஜி கேட்டாங்கன்னா கேஜி செஞ்சு கொடுக்குறேங்க. ப்ரீடிங் பாக்ஸ் கேட்டாங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸு இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குது. கண்ணூரோடது, காக்டெயிலோடது, ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸோடது, ஃபிஞ்சர்ஸோடது, நார்மல் லவ் பேர்ட்ஸோடது எல்லாத்தோடய ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குங்க. என்ன டைப் ப்ரீடிங் பாக்ஸ் கேட்டாலும் அந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாம் அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரீசனபிள் ப்ரைஸ் செஞ்சு கொடுக்குறேங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஆக்சரிஸ் இருக்குங்க. அதாவது வந்து ஃபிஞ்சர்ஸோட ப்ரீடிங் பாக்ஸு பிளாஸ்டிக்கில், அதுபோல் ஃபுட்டு வாட்டர் வைக்கிறதுக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் ஃபீட் இருக்குது, நார்மல் டப்பா டைப்பில் பிளாஸ்டிக்கில் இருக்குங்க. இது எல்லாம் வந்து ப்ரைஸ் செஞ்சால் நம்ம போட்டுக்கிறோம். அது கஸ்டமர்ஸ் எது கேட்குறாங்களோ இதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணி சொன்னாங்கன்னா அந்த ஐட்டத்தை வந்து நம்ம செல் பண்ணி நம்ம ஷாப்லேருந்து எடுத்து கொடுக்குறேங்க. அப்படி ஒரு பேர்ட்ஸ் ஃபார்முக்கு தேவையான ஏ டு செட் எல்லா ஐட்டமும் ஒரு கேஜி, ஆக்சரிஸு, ஃபீடு, சீட் மிக்ஸு, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சீட் மிக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். எல்லாம் சீட் மிக்ஸு, கட்டில் ஃபிஷ் போனு, கால்சியம் பிளாக்கு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட இருக்குங்க. எது வேணுமோ கஸ்டமர்ஸ் எது கேட்டாலும் நம்ம அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேங்க. சார் இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து பேர்ட்ஸ் வந்து எந்த பேர்ட்ஸ் வேணாலுமே வாங்கிக்கலாம், எல்லா வெரைட்டி பேர்ட்ஸுமே இருக்குது. அது இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து எப்படி அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீ டிப்ஸ் எல்லாம் நிறையா கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ஓகே, நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், எல்லா பேர்ட்ஸுமே காமிச்சிங்க. நம்ம யூடியூப் நண்பர்களுக்கு யாருக்காவது ஹோல்சேல் ப்ரைஸில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வேணுனாலும் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களோட யூடியூப் சேனலில் நம்ம ஃபார்ம் வந்து எல்லாம் கம்ப்ளீட் வீடியோ எடுத்து டிஸ்டர் பண்ணுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பயணிகளுக்கும் யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக உபகாரப்பிரதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாம் நல்லபடியாக ப்ரீட் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் வேணாலும் எப்போ வந்து மெடிக்கேஷன் பற்றி நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. நான் இவர் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அவரை கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பேர்ட்ஸு, அது இல்லாமல் நாட்டுக்கோழிகள் வேணுனாலும் இதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நாட்டுக்கோழிகள் பற்றின வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன், அதோட லிங்க்கு கூட கொடுத்துருக்கேன். அதையும் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.